ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை ஹோம் அண்ட் லிவிங். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாக்டவுன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் வந்த புதுசில் நம்ம பசங்களோடையோ ஃபேமிலியோடையோ நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அது எக்ஸ்டெண்ட் ஆக ஆக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே ஆயிட்டோம். நம்ம பசங்களுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் எங்கேயும் போகாமல், ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் மீட் பண்ணாமல் ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக தான் நான் ஒரு ஐடியா பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பிக்னிக்கை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அதாவது இன்டோர் பிக்னிக், வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே பண்ணுற பிக்னிக். ஸோ அந்த பிக்னிக்கு நான் என்னென்ன அரேஞ்ச் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் எங்கள் வீட்டோட பால்கனி. இதை தான் நான் பிக்னிக் ஸ்பாட்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரிப்பரேஷன்ஸை நான் முன்னாடி நாள் நைட்டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு கலகலா பண்ணுறதுக்காக டைமண்ட்ஸ் டைமண்ட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். அடுத்து முறுக்கு செஞ்சேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐட்டம்ஸை தான் நான் ஸ்நாக்ஸாக செலக்ட் பண்ணேன். இந்த முறுக்குக்கு உளுந்து வறுக்கணும், அரைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். நான் ஒர்க்கிங் மாமுங்கிறதுனால எனக்கு கிடச்ச டைமில் குவிக்காக என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த முறுக்கை குவிக்காக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி வீடியோவை கூடிய சீக்கிரத்தில் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். நெக்ஸ்ட் டே ரைஸுக்கு தேவையான வேர்க்கடலையும் நைட்டே வறுத்து வச்சாச்சு. காலையில் பாருங்கள், இதில் பயங்கர வெயில் இருக்குது. இது ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால பயங்கர வெயிலாக இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணி தான் இந்த இடத்த பிக்னிக் ஸ்பாட்டாக மாற்ற போகிறேன். பிக்னிக்கு மத்தியானம் லஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அதனால் இப்போ சமைச்சா தான் முடியும். ஸோ லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்கு பாயில் பண்ணியிருக்கேன், அதுக்கான மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் தயிர் சாதத்துக்கான தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறதுக்காக பொட்டேட்டோவை வந்து நல்லா அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சிப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லெமன் ரைஸ்க்கான மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து புளியோதரை பண்ணுறேன், அதுக்கும் ரைஸ் ரெடியாக இருக்குது. நான் மூணுத்துக்குமே சேர்த்து ஒரே ரைஸ் தான் வச்சேன். மேலே இருக்கிற ரைஸை வந்து லெமன் ரைஸ்க்கும் புளியோதரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு, கீழே அடியில் இருக்கிற ரைஸை வந்து கர்ட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா சாஃப்டாக இருக்கும்ன்றதுக்காக. நம்ம லஞ்ச் மெனு ரெடி. புளியோதரை, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் பக்கோடா எடுத்திருக்கேன். ஆனியன் பக்கோடாலாம் செய்கிறப்பவே பாதி காலி ஆயிடுச்சு. இது கூட எக் மசாலாவும் இன்ஸ்டன்ட் பிக்கிளும் எடுத்திருக்கேன். வீட்டில் செஞ்சது தான், அவசரமாக செய்வோம் இல்லையா அந்த பிக்கிள். இதெல்லாமே எடுத்துகிட்டு டெசர்ட் எடுக்கலன்னா எப்படி? அவசரமாக ஒரு டெசர்ட்டும் பண்ணியாச்சு. இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆச்சு. இது எப்படி பண்ணுன்ற வீடியோவை என்னோடய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். லஞ்ச் பேக் பண்ணியாச்சு, அடுத்து ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். கலகலா, அப்புறமா பொட்டேட்டோ சிப்ஸ், மாங்காவுக்கு உப்பு காரம் எடுத்திருக்கேன், முறுக்கு, அப்புறம் கொஞ்சம் பன் அண்ட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நான் வந்து மெயினாக இந்த வாட்டி வந்து நம்ம ஏஜில் இருக்கிறப்ப என்ன ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டோமோ அந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு ஜென்ரலாக நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னோடனே ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோன்ற ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஹோம்மேட் ஃபுட்டை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பேக் ரெடி. இப்போ டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் என்ன எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி எல்லாமே பசில்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க. ட்ரையாங்கிளர் பசில், டி பசில் அப்படின்னு. இந்த மாதிரி பசில்ஸ்லாம் எப்படி விளையாடணுன்றதை நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் டாய்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க, ஆஸ் யூஷுவல் பிளேயிங் கார்ட்ஸ், பிஸ்னஸ் கேம் எடுத்து வச்சுருக்காங்க. ரெண்டு பேருக்குமே புக்ஸ் படிக்கிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட், அதனால் அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான புக்ஸும் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து டூர் போகிறோம், பிக்னிக் டே அப்படின்னு சொன்ன உடனே வந்து நைட்டே வந்து டாய்ஸ் அண்ட் புக்ஸ்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு. பயங்கர எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு. இது இவ்வளோண்டு தான் எடுத்துகிட்டு போகிறோமா, எல்லாம் எடுத்துகிட்டு போகலாமேன்ற மாதிரி இருந்தது.
நம்ம கேம்ஸ் பேக்கும் ரெடி. இப்போ நம்ம பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போயிடலாம். நாங்கள் பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என் பையன் அங்கே உட்காந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் பிக்னிக் ஸ்பாட்டை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரில்லுக்கு வந்து கர்ட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக வருதுங்கிறதுனால லன்ச் டைம்லேருந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கர்ட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. கீழே ஒரு மேட்ரஸ் போட்டு பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்றதுனால ஒரு கார்ட்டூன் பெட்ஷீட் போட்டேன். பின்னாடி குஷன் சாஞ்சி உட்கார்றதுக்காக. ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். லஞ்ச்லேருந்து வி பிளான்ட். ஸோ எல்லாமே ரெடி. இப்போது நம்ம லஞ்சும் வந்துருச்சு. ஸோ நம்ம சாப்பிட்றலாம். லஞ்ச் சர்வ் பண்ணியாச்சு, இப்போ சாப்பிட்றலாம். இதில் வந்து அவங்களுக்கு நம்ம பண்ண இன்ஸ்டன்ட் பிக்கிள் ரொம்ப பிடிச்சிச்சு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்ததும் ஆளுக்கு ஒரு புக் எடுத்து ஆஸ் யூஷுவல் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கேயே வந்து படித்து முடித்து ஒரு நேப்பும் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் வந்து மில்க் ஷேக் பண்ணியிருந்தேன், மேங்கோ மில்க் ஷேக். அது சாப்பிட்டுட்டே பசில்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பசில் ஆரம்பித்தாச்சு. ஸ்நாக்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு சொல்லி அவங்கள பயங்கர என்கேஜாக வச்சுருந்ததுனால டிவி மொபைல் கம்ப்யூட்டர்னு இந்த பக்கம் எந்த பக்கமுமே போகல. உண்மையை சொல்லணுன்னா நான் வந்து ஒரு 1:30 வந்தேன். நாங்கள் கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு போகிறப்ப இட் வாஸ் 7:30. சாலிடாக ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஃபோன் அண்ட் கம்ப்யூட்டர் டிவி எல்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இதை என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் முடிஞ்சால் வீட்லேயே வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்காக நம்ம வெளியில் போகணும் செலவு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற திங்ஸையே கொஞ்சமாக அவங்களுக்காக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே அவங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அவங்களோட வீடியோ லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். June 18th இன்டர்நேஷ்னல் பிக்னிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். செலவே இல்லாத ஒரு பிக்னிக், இன்டோர் பிக்னிக். முக்கியமான விஷயம் வந்து ஃபோன் அண்ட் டிவி இல்லாமல் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. டெய்லி இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்களுக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு இன்டோர் பிக்னிக் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதை என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய இமெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த டே எங்கள் வீட்டில் ரொம்ப மெமரபிளாக என்ஜாயபுளாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறப்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பார்க்க பிடிச்சதுன்னா ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டூ நாட் ஃபர்கெட் டு ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. See you in another interesting video. Until then, bye bye.